அதனால தானே மாணிக்க வாசகரை பார்த்து தில்லையம்பதி நடராஜ பெருமான் சொன்னான், மாணிக்க வாசகா நீ பாடின ஒவ்வொரு பாட்டும் என்னை அசத்திடுச்சு, இன்னும் கொஞ்சம் பாடு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னாராம். அவர் மாணிக்க வாசகர்கிட்ட பெருமான், பொருள் புரிகிறதோ புரியவில்லையோ, அர்த்தம் தெரிகிறதோ தெரியவில்லையோ, அதை பற்றி கவலை இல்லை. அறியாத ஒருவனை கூட ஏதோ ஒரு வகையில் அவனை அவனுடைய தலையை அசைய செய்கிற ஆற்றல், அந்த தன்மை நம் மொழிக்கு உண்டு, நம் இசைக்கு உண்டு, நம் அருளாளருடைய பாடல்களுக்கு. இப்பெல்லாம் இசையா வருது, அன்னைக்கெல்லாம் அந்த இசை பாடல்களை கேட்கிற போது எவ்வளவு ஆனந்தம், என்ன கேட்கலான் இருக்கான். இங்க மணிவாசக பெருமான் சொல்றாரு, எப்படியா ஏழில் எம்ப அடியார்கள் எல்லாம் திருவிதி உலா வருகிற போது அந்த ஏழு சுரங்களோடு அவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த பாட்டுவலி உன் காதில் விழவில்லையா பொண்ணே? அந்த பாட்டுவலி காதில் விழ வேண்டும் அல்லவா? சங்கும் ஒலிக்கப் பெற்றிருக்கிறது, இத்தனையும் ஒலிக்கப் பெற்றிருக்கிற நிலையில் இன்னும் உறங்காது இருக்கிறாயே, என்ன பொருள் தெரியுங்களா? மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகிறார், சிற்றறி உடைய உயிர்களே காலை பொழுது மலர்ந்து விட்டது, எனவே நாம் நமக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று அவைகளெல்லாம் புறப்பட்டு போகிற போது ஆறாவது அறிவை பெற்றிருக்கிற மனிதனே, பொழுது புலர்ந்த போதும் இன்னும் எழாது, நீ உறங்கிக் கொண்டு உன் கடமையை தவறியவனாக இருக்கிறாயே. சிற்றறி உயிர்கள் தன் கடமையை ஆற்ற புறப்படுகிற போது பேரறிவுடைய நீ இன்னும் புறப்படாது இருக்கிறாயே என்பதைத்தான் சொல்லாமல் சொல்லி தோழியர்கள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார் மணிவாசக பெருமான். இத்தனையும் கூவுனிச்சில்ல, இத்தனை ஓசை வந்துச்சில்ல, அவரை பாட செல்ல வேண்டும் அல்லவா? இவ்வளவும் சொல்லிட்டு அவ இன்னும் அந்த உள்ளுக்கு இருக்கிற தோழி எந்த பதிலையும் சொல்லல. கோபம் வருமா இல்லையா? கோபம் வருமா இல்லையா? இங்க மணிவாசகர் சொல்றாரு, டேய் கோபம் வரப்படாது. வெளியில் இருக்கிற தோழி சொல்றா, வாழி ஈதன்ன உறக்கமோ. அம்மா நீ நல்லா இரு, அப்படி என்ன உனக்கு உறக்கம், அப்படி என்ன உனக்கு பேர் உறக்கம், இந்த உறக்கத்திலே நீ லைத்து இருக்கிறாயே, இருக்கப்படாதே. வாழி ஈதன்ன உறக்கமோ வாய் தரவாய், ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறு, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். உமாதேவியை தன் இடபாகத்தை கொண்டவனாக இருக்கும்படியான அத்தகைய பெருமானை நாம் பாடச் செல்லுவோம் வா என்று அழைக்கிறார். அதிலே ஆழியான் என்று ஒரு அடைமொழியை போட்டார் மணிவாசக பெருமான். பொதுவா நம்ம ஆழியான் என்கிற சொல்ல யாருக்கு சொல்லுவோம்? திருமாலுக்கு சொல்லுவோம். ஆழி என்கிற அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு, ஒன்று கடல் என்று ஒரு பொருள், இன்னொன்று சக்கரம் என்று ஒரு பொருள். சக்கரத்தை தன் கையகத்தை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணுக்கு சக்கரமுடையான்னு பேர், கையில வச்சிருக்கா சக்கரம். இன்னொன்று ஆழி என்கின்ற ஒரு பொருள், அதாவது கடல் என்கிற ஒரு பொருள். இங்க மணிவாசகர் ஆழியான் அன்புடமை அப்படின்னார். சலந்தரன் ஒரு அசுரன், அவனுக்கு இந்த உலகத்தையே ஆளணும்னு எண்ணம், எப்படியாவது இறைவனை வென்றுவிட வேண்டும், இறைவனை கண்டுவிட வேண்டும்னு அந்த சலந்தரனுக்கு எண்ணம். கைலாய மலையை நோக்கி போறானா, இவன் வருகிறான் என்கிற நிலையை உணர்ந்து கொண்டார் பெருமான் கைலாயநாதன். அவர் கைலாய மலை வாசல்ல உட்கார்ந்து இருக்காரா? யாரு? பெருமான் சிவன். எது மாதிரி? ஒரு பூத மாதிரி உட்கார்ந்து இருந்தாராம். இந்த சலந்தரம் போனா எங்கே சிவபெருமான், எங்கே ஈசன்? அந்த ஈசனை இப்பொழுது நான் வெல்ல வேண்டும் அப்படின்னு பூதமா உட்கார்ந்து இருக்கிற பெருமான் பார்த்தாராம், உள்ளுக்கு ஈசனை நீ சென்று வெல்லுவதற்கு முன் என்றை நீ வென்று விட்டால் போதும்,
என்னை நீ வென்று விட்டால் உள்ளே இருக்கிற ஈசனை வென்று விடலாம். யாரு? பகவான். பகவானை வெல்ல முடியுமா நம்மால? பகவானை வெல்லலாம். எந்த இடத்துல தெரியுமா? அன்பு என்கின்ற இடத்துல. அன்புங்கிற இடத்துல, அன்புங்கிறதுக்கு பகவான் அந்த இடத்துல அடியவனுக்காக அன்பான் ஆண்டவன் தோற்று போவான். நேத்து கூட சொன்னேன், அடியவனுக்காக ஆண்டவன் தோற்று போவான். இது உண்மை. அதுதான் அடியானுக்கும் இருக்கும்படியான உறவு, நெருக்கம். ஆழியான் அன்புடைமை அப்படின்னார். இப்ப என்ன பண்ணாரா? பூத வடிவத்திலே இருக்கிற எம்பெருமானாகிய ஈஸ்வரன் பார்த்தான், அப்பா நீ உள்ளே இருக்கிற ஈசனை வெல்ல வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? சரி, இதோ நான் ஒரு பெரிய சக்கரம் விடுகிறேன். இந்த சக்கரத்தை முடிந்தால் உன்னால் தூக்கிப்பார், நீ வென்று விடலாம். சலந்தரன் சிரித்தானா? அசுரன், இந்த சக்கரத்தை நம்மால தூக்க முடியாதான்னு எவ்வளவோ முயற்சி பார்த்தான். எம்பெருமான் வரைந்த அந்த சக்கரத்தை சலந்தரனால் தூக்க முடியவில்லை. பூத வடிவத்திலே இருக்கிற பெருமான் இப்பொழுது அந்த சக்கரத்தை தானாக எடுத்தார், எடுத்து வீசினார். இரண்டு கூறாக ஆனான் சலந்தரன் என்கிற அசுரன். ஆணவம் என்கின்ற அகங்காரத்தினால் ஆண்டவனை ஒரு பொழுதும் காண முடியாது. அப்ப முத முதல்ல அந்த எந்திர சக்கரம் என்கிறார்கள்தான் ஆங்கா சக்கரம்னு பேரு. ஆங்கான்னா இவ்வுலகின் கண் எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவனாக இருக்கக்கூடிய அந்த மந்திர கோலுக்கு உரியவன், மந்திர சக்திக்கு உரியவன் எம்பெருமான். அதைத்தான் இங்கே மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், ஆழியான் அன்புடைமை. சார், கடலின் ஆழத்தை கூட நம்மால் அளந்துவிட முடியும். மணலின் ஆழத்தை கூட நம்மால், மணலின் எண்ணிக்கையை கூட நம்மால் அளந்துவிட முடியும். ஆண்டா ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையை நம்மால் அளந்துவிட முடியுமா? அளந்துவிட முடியாது. அப்படி அந்த மந்திர எந்திர சக்தியை தன்னகத்தே கொண்டவனாக இருக்கிற பெருமான் ஆழியான் அன்புடைமை, அப்படிப்பட்ட நிலைக்கு உரியவன் அவனை. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை நாம் பாடச் செல்ல வேண்டும், வா என்று தோழியர்கள் அழைப்பது, அதுவும் உமையூர் பாகனாக இருக்கிற உமாதேவியை தன் இடபாகத்திலே கொண்டவனாக இருக்கிற அந்த பெருமானை சென்று நாம் வணங்க வேண்டும் என்று அழைக்கக்கூடிய அற்புத சிறப்பு. அடிமுடி காணாத அந்த அண்ணாமலையானை, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை நாம் கண்ணார கண்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் இந்த மார்கழி வைபவத்தில் எம்பெருமான் மணிவாசக பெருமான் அண்ணாமலையான் காட்சி கொடுத்த அந்த அற்புதத்தை காண கிடைக்க பெற்றார். அவர் சொல்லும்படியான திருவெண்பாவை பாடலின் சில செய்திகள் இன்றைக்கு நாம் சிந்தனை செய்து பார்த்த மாத்திரத்தில் நம்மிடத்திலே இருக்கிற அனந்தலாகிய சோம்பல் நம்மிடத்திலே இருந்து நீங்க வேண்டும். அவரவர் தமக்குரிய கடமைகளை பொழுது விடிந்த காலத்தில் அவரவருக்குரிய கடமையை அவர்கள் செய்ய முற்படுவார்களே ஆனால் இறை இன்பத்தை நாம் பெற்றுவிடலாம். விழுப்பொருளாக தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த இறைவனை அன்பு என்கின்ற வலைக்குள் நாம் கண்டுவிடலாம். பொய்யான வார்த்தையினால் இறைவனை ஒரு பொழுதும் நம்மால் காண முடியாது. ஆக மெய்யான வார்த்தை, மெய்ஞான வார்த்தையால் தான் இறைவனை நாம் கண்டுவிட முடியும் என்பதையெல்லாம் தோழியர்கள் வாயிலாக உள்ளே இருக்கிற அந்த தோழியை எழுப்ப பெருமான் திரும்பாவையில் பாடி இவ்வுலகிலாகிய நாம் சேமம் அடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் சொல்லக்கூடிய அற்புத அந்த திருப்பாடல்களின் தொகுப்பாகிய அந்த சாரம்தான். காலை பொழுது மலர்ந்த நேரத்தில் சோம்பலை நீக்கி அவரவரக்கூடிய கடமையை ஆற்றினால் வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கை சுவைக்கும், இறை இன்பம் நம்மிடத்தில் மேன்மேலும் கூடும் என்பதைத்தான் இந்த மார்கழி நோன்பு வைபவத்தில் மணிவாசக பெருமான் தனக்கு சொல்லவில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கு தாம் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற வேண்டும் என்று காட்டுவதற்கான வழித்தடங்கள்தான் இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும்.